ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மினி சாரீ ஸ்ட்ரைட்னர் டெமோன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட் வந்தது, இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே மீஷோவில் தாங்க வாங்கினேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான். ஆனால் நான் வாங்கின பர்பஸ் பார்த்திங்கன்னா, சாரீ வந்து அயன் பண்ணுறதுக்காகவே வாங்கினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சாரீனா வந்து நிறைய பேர் ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கட்டுறாங்க. அது வந்து எல்லாராலையுமே கட்ட முடியுமானா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னாலேயே முடியாது. அதுக்காகவே வந்து இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து நான் வாங்கினேன். இது வந்து மினி ஸ்ட்ரைட்னர். நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் வந்து சாரியை வந்து கட்டிடுவேன். கட்டிட்டுக்கு அப்புறம்தான் நான் வந்து இந்த மாதிரி அயன் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால் வந்து இந்த மாதிரி பார்டர் வச்ச சாரீனா நம்ம அயன் பண்ணும்போது நமக்கு நல்ல ஸ்டிஃபாக நிற்கிது. நம்ம உடம்பு ஒட்டி அப்படி ஸ்டிஃபாக இருக்குது. குண்டாக இருக்கிறவங்க கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒல்லியாக தெரிவாங்க. அந்த ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த மாதிரி கட்டும்போது நமக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீப்ளீட்டிங் பண்ணி நல்லா ப்ரொஃபஷனலாக கட்டின மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, பட்டு சாரீ கட்டினா கூட இந்த ஸ்ட்ரைட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போனா ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கட்டினோன்னா ஒவ்வொரு சாரீக்குமே மினிமம் 400 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மினி ஸ்ட்ரைட்னர் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ப்ளஸ் நமக்கு மணியும் சேவ். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். டாடா, பை பை.